ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு டைட்டிலை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாகவே ஏஎல் ஸ்டூடெண்ட்கான ஜிட் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமாக தான் நடந்துட்டு இருந்தது. பட் 2019 ஏலெவல் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஜிட் எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமாக மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்காக ஒஃபிஷியல் வெப்சைட்டில் ஜிட் எக்ஸாமுக்கான முதல் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேப்பருக்கு ஆன்சர் அளிக்கிற என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்மளோட லேர்ன்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வீடியோ அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட வெப் ப்ரௌசரை ஆன் பண்ணி அதில் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்டாக கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் பொது தகவல் தொழில்நுட்பவியல் பயிற்சி ஜிட் 2018 இருக்கு. அதில் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் இருக்கு, அதில் தமிழை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரீட்சார்த்திகளுக்கான அறிவுறுத்தல்னு சொல்லி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து இதில் போட்டிருக்காங்க. அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விசிட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து லாகின், யூசர் நேம், பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரியேட் அக்கௌண்ட்ன்றது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், மோர் டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், உங்களோட ஐசி நம்பர், ஸ்கூல் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இப்படி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி க்ரியேட் மை நியூ அக்கௌண்ட் க்ரீன் கலரில் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லாகின்ன்ற அந்த இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ண உடனே இப்படியான இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து
ஜிட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 2018 இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கொடுங்க. இப்போ கீழே இருக்கிற ப்ளூ கலரில் இருக்கிற என்ரோல்மே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கான மாடல் பேப்பர் வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு சிங்களம், இங்கிலீஷ், தமிழ்னு சொல்லி மூணு மொழியிலையும் உங்களுடைய பேப்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கொடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து அட்டம்ப்ட் குயிஸ் நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் இருக்கிற ஸ்டார்ட் அட்டம்ப்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விகள் எல்லாமே வந்துட்டு, இதில் பார்த்தீங்கன்னா 40 MCQ வினாக்கள் இருக்குது. இது வந்து முதலாவது கேள்வி, ஒரு கணினியில் உள்ள ஒரு கோப்பின் வகையை ஃபைல் டைப் இனங்க என்பதற்கு பின்வரும் நற்று எது பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு எந்த கேள்வி தேவையோ அந்த கேள்வி, எத்தனையாவது கேள்வி தேவையோ அந்த கேள்வியை கிளிக் பண்ணி ஒன்று சொன்னால் உங்களோட கேள்வி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கான சரியான ஆன்சரை வந்து நீங்கள் அதில் கொடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சரியான ஆன்சரை அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த க்வெஸ்சன் புக்ஸுக்குள்ள வந்து க்ரீன் கலர் மார்க் கொண்டு வரும். நீங்கள் ஆன்சர் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாமுக்கு வந்து 3 hour டைம் தராங்க. பக்கத்துலேயே அதனுடைய டைம் வந்து ஓடிட்டுருக்கு. உங்களுடைய 3 hour முதலே நீங்கள் அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து செய்து சப்மிட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த கேள்வி தெரியலை, ஸோ இதை நான் பிறகு செய்கிறேன்னு சொல்லி நினச்சிக்கணும்னு சொன்னால் அதில் ஃப்ளக் க்வெஸ்சன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேள்வியில் வந்து ரெட் மார்க் ஒன்று விழும். அந்த ரெட் மார்க்கை வச்சு பிறகு நம் இந்த கேள்வி தான் என்னால் செய்ய முடியலை, ஸோ இந்த கேள்வியை திரும்ப செய்வோம்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி உங்களால் மறுபடியும் பார்த்து அதை திருத்தி செய்து கொள்ள முடியும். இப்போ நம்ம 42 க்வெஸ்சனை கிளிக் பண்ணி பார்ப்போம். சொல்முறை வழிப்படுத்தல்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கோப்பினை பதிவிறக்கம் செய்க, இன்விடேஷன் டாட் இருக்கு. அதை கிளிக் பண்ணமா இருந்தால் நம்மளுக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ண சொல்லி காட்டும். ஸோ அதுக்கு டவுன்லோட் கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டு எனேபிள் எடிட்டிங் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் தான் நம்மளோட கேள்விகளுக்கான ஆன்சரை வந்து இதில் தான் அளிக்க போகிறோம்.
எம்எஸ் வேர்ட் நீங்க படிச்சிருக்கீங்க, அது எப்படி செய்யறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை செஞ்சுட்டு அதை வந்து உங்களோட ஐசி நம்பரில் சேவ் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ஐசி நம்பரை போட்டு அதை சேவ் பண்ணி கொடுங்க. அதை சேவ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தி ஒன்று சொன்னால், யூ கேன் ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபைல் ஹியர் டு ஏட் தெம். அதை கிளிக் பண்ணி ஒன்று சொன்னால் உங்களுடைய உங்களுடைய ஃபைலை வந்து அப்லோட் சொல்லி அப்லோட் பண்ண சொல்லி காட்டும். ஸோ அப்லோட ஃபைல் கொடுத்துட்டு இந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகும். இதில் வந்து உங்களோட ஐசி நம்பரை கொடுத்து சேவ் பண்ணி கொடுங்க. சர்வர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல உங்களோட ஐசி நம்பரை கொடுத்துட்டு அப்லோட் திஸ் ஃபைல் என்று ப்ளூ கலரில் இருக்கிற அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைல் வந்து அப்லோட் ஆயிரும். அது பிறகு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு ஃபினிஷ் அட்டம்ப்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் செய்து முடித்தது பிறகு ஃபினிஷ் அட்டம்ப்ட்ன்றது கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்த அனைத்து கேள்வியும் வந்து இதில் காட்டும். இதில் வந்து நான் எந்த கேள்விக்குமே ஆன்சர் பண்ணலை, அதனால் 108 ஆன்சர் இருக்கு. நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அதில் காட்டும். நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவும். எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய க்வெஷ்சன், அதாவது உங்களுடைய எக்ஸாம் வந்து ஃபினிஷ் ஆகுது. எல்லா ஃபைல்ஸையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷை கொடுத்துட்டு க்வெஷ்சன் நெவிகேஷன் இருக்கு. இதில் வந்து எந்த கேள்வி சரி, எந்த கேள்வி பிள்ளை, சரியான கேள்வியும் நீங்கள் செய்தது சரியாக இருந்தால் அதில் வந்து க்ரீன் கலர் மார்க் வரும். இப்போ வந்து நான் எந்த கேள்வியும் செய்யலை, ஸோ அதனால் வந்து ரெட் கலர் மார்க் இருக்குது. சரியான கேள்விக்கு க்ரீன் கலரில் வரும். அப்படி தவறான கேள்வியாக இருந்தால் ரெட் கலரில் வந்துட்டு இதுதான் சரியான கேள்வின்னு சொல்லி உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இதுதான் சரியான ஆன்சர்னு சொல்லி உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும்.